ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க. ஸோ 3 கொஷின்ஸ் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AK-203 துப்பாக்கி தயாரிக்கிறதை பற்றி ஒரு கொஷின், அதுக்கப்புறம் பல்கேரியாவில் நடந்த மல்யுத்தம் அதை பற்றின ஒரு கொஷின், அதுக்கப்புறம் தர்மபுரி மொரப்பூர். ஸோ இது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு AK-203, ஸோ AK-203 துப்பாக்கி தயாரிக்கிறது வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய அமேதி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இந்த தயாரிப்பு வந்து பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, தயாரிக்க போகிறாங்க. எந்த இரு நாடுகள் சேர்ந்து இதை இப்போ இந்தியாவில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட ரஷ்யாவும் கம்பைன் பண்ணி இதை செய்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ AK-47 எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ரக துப்பாக்கி வரிசையில் AK-203 துப்பாக்கி வந்து இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற இடத்துல அமேதி அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த AK-203 துப்பாக்கி தயாரிக்கிறத இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் கொஷின் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, பல்கேரியாவில் இப்போ நடந்த மல்யுத்த போட்டியில் மென் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, நம்ம பஜ்ரங் புனியா அப்படிங்கிறவர் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காருங்க. அதுக்கப்புறம் உமன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, வினேஷ் போகத் அப்படிங்கிறவங்க சில்வர் வின் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் கொஷின், தர்மபுரி டு மொரப்பூர் இந்த ரெண்டு இடத்துக்கு வந்து புதுசாக வந்து ரயில் சேவையை வந்து தொடங்கியிருக்கிறாங்க, ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ பியூஷ் கோயல் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு, ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் தர்மபுரி டு மொரப்பூர் இந்த ரெண்டு இடத்துக்கு புதுசாக ரயில் சேவையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.